சார், நடிகர் சங்க கட்டணத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் தான் அதிகமாக வைக்கணும்னு சொல்லி பல பேருக்கு வைக்கிறாரு. வைக்கலாம், ஏன்னா அது எங்கள் ஐயா எல்லாம் இருந்து அந்த அதுக்காக நிறைய கடன் பட்டு போயிட்டாங்க 3 கோடிக்கு மேலே. அதாவது ஒரு மனுஷன் எடுத்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வெளிநாடுகளில் போய் கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த கடனெல்லாம் அடைச்சி வைப்பு தொகையும் வச்சுருந்தார். அது இப்போ என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தகுதியானவர் தான். அதுக்கு முன்னாடி மூத்த கலைஞர் ஐயா எம்ஆராக இருக்காங்க, நடிகர் தலைவர் ஐயா இருக்கிறாங்க, என்எஸ் கிருஷ்ணன் இருக்காங்க, மாபெரும் கலைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நடிகர் சங்கத்துக்கு அவர் பெயரை வைப்பது பொருத்தமாக இருக்கும். அது வந்து யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா அந்த சங்கத்தை மீட்டு உருவாக்கம் செய்ய அவ்வளோ உழைச்சிருக்கார் அவர். அதனால் அவர் அது வைக்கலாம். சினிமா கேப்டன் நிறைய பிடிக்கவே முடியாது, பல முதல் நடிகர்கள் இன்னும் கூட வந்து பார்க்கல. அது அவங்கவுங்க விருப்பம். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மேலே அன்பு மதிப்பு பிரியங்கள் உண்டு. அதனால் அவர் மேலே அரசியலாக நம்ம முரண்பட்டிருப்போம், விமர்சிச்சிருப்போம். ஆனால் ஆகச்சிறந்த மனிதனுங்கிறதுல ஒரு துளி இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், விஜயகாந்தால் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு 1000000 பேரும் சொல்லலாம், பலாயிரக்கணக்கான பேர் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் விஜயகாந்தால் கெட்டவன் ஒருத்தன் கூட இருக்க முடியாது. அதை நான் சத்தியமாக சொல்கிறேன். யாரும் விரல் நீட்டி விஜயகாந்தால் இவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய திரைக்கலைஞர்களால் அப்படி வாழ்ந்தவங்க இருக்காங்க, சில பேரால் கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனால் விஜயகாந்துங்கிற ஒரு திரைக்கலைஞன் ஒரு நடிகனால் வாழ்ந்தவர்கள் 1000000 பேர் இருப்பாங்க, கெட்டவன் ஒருத்தனை கூட நீங்கள் விரல் நீட்டி கெட்ட முடியும். இவர் விஜயகாந்தால் கெட்டுப்போனாருங்க, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. கருப்பு எம்ஜிஆர்லாம் சும்மா சொல்லல. எம்ஜிஆர் வந்து யாராக இருந்தாலும் சாப்பிட்டுவாங்க, மறுபடியும் எதாக இருந்தாலும் பேசுவோம் அப்படின்னு. அதே தான் இவரும் சாப்பிட்டுவாங்க, எதாக இருந்தாலும் பேசுவாங்க. அடுத்தவன் பசியை உணர்ந்ததுனால தான் அவர் வெள்ளையாக இருந்தார் வெள்ளை எம்ஜிஆர், இவர் கருப்பாக இருந்தார் அது கருப்பு எம்ஜிஆர். அவ்வளோதான், அது சும்மா பேருக்கு சொல்லலை. உண்மையிலே அது குணத்தை வச்சு சொன்னது தான், நிறத்தை வச்சு சொன்னது தான் நம்ம கவனிக்கக்கூடாது.